அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி புதுசாக ஒரு டியூட்டோரியல் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பயன்படுத்துகிற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இது எல்லாமே நம்ம டைப் அடிக்கணும்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு ஆப் வந்து பயன்படுத்துவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா செல், நான் பார்த்தீங்கன்னா செல்லினும் யூஸ் பண்ணுறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா எழுத்தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து நம்ம நிறைய இது நம்ம பயன்படுத்துகிறோம். இங்கிலீஷ் வந்து இன்பில்ட்டாகவே இருக்கும். இதில் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சார் ஸ்பீச்னு இதுன்னு இருக்குது. அதாவது ஜி போர்டுன்ற ஆப்பில், ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஜி போர்டில் நம்ம அந்த மைக்கு மாதிரி இருக்கும். அந்த மைக்கை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி நாம் பேசணும்னா அது வாய்ஸ் வந்து டெக்ஸ்ட்டாக மாறிடும். இது செல்ஃபோனுக்கு மட்டும் தான் இருக்குது, லேப்டாப்புக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது யாருமே இது வரைக்கும் நம்ம பயன்படுத்தலை. அதான் நம்ம இருக்கிற பாடத்தை, நிறைய ஒரு பாடத்தை நம்ம அப்படியே வந்து பவர் பாயிண்ட்லேயோ ஏதோ ஒன்று பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வந்து கண்டிப்பாக டைப்பிங் தெரியணும். எல்லோரும் மேக்ஸிமம் சில எல்லோரும் என்ன பண்ணுவீங்கன்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாமணி வந்து யூஸ் பண்ணுவீங்க. பாமணி ஃபாண்ட் வச்சு, அது பாமணி, ஔவையார், அப்புறம் பார்த்தீங்கன்னா லதா ஃபாண்ட்டு, அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கிற என்எச்எம் ரைட்டர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு எழுத்தாக டைப் அடிச்சு நீங்கள் டைப் அடித்தா மட்டும் தான் அந்த வேர்டு நம்மளுக்கு கிடைக்கும். சார் நான் பேசுனா அந்த வார்த்தை நம்மளுக்கு வராதா? எனக்கு தமிழ் டைப் அடிக்க தெரியாது. நான் பேச பேச அவட வார்த்தைகள் வந்து வரணும். செல்ஃபோனில் வருது, லேப்டாப்புக்கு இது இருக்கா? எல்லோரும் பார்த்துருப்போம், ஆனால் இருக்காலும் எத்தனை பேர் பயன்படுத்தணும்னு தெரியல. சரி, தெரிஞ்சாலும் தெரியலனாலும் வாங்க நாம் பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்பீச் நோட்ஸ்ன்னு சொல்லி நான் டைப் அடிக்கிறேன். எஸ் பி பாருங்க, எடுத்தோடனே வந்துச்சு. ஸ்பீச் நோட்ஸ்ன்னு சொல்லி நான் கொடுத்தோடனே டைப் அடிக்கிறேன். டைப் அடித்தோடனே அது வந்துடுச்சு பாருங்கள். ஸ்பீச் நோட்ஸ்ன்னு கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிற ஸ்பீச் நோட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்லைனில் வந்து யூஸ் ஆகும், நெட் இருந்தால் மட்டும் தான் யூஸ் ஆகும். இது ஆஃப்லைன் கிடையாது, ஆன்லைனில் தான் யூஸ் பண்ண முடியும். இது நான் எடுத்தோடனே ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி நான் முதல் பக்கம் இப்படி தான் வரும். இது எடுத்தோடனே உங்களுக்கு என்ன இருக்குன்னா இங்கிலீஷில் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா யூஎஸ் இங்கிலீஷ் தான் இப்படி வரும். நான் யூஸ் பண்ணனால நீங்கள் என்ன பண்ணணும், இதை கிளிக் பண்ணி தமிழ் எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள். தமிழ் இந்தியா கொடுத்துட்டு இப்போ நான் பேச பேச என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக அதே கன்வெர்ட் ஆகிடும். இந்த மைக் ஸ்டார்ட்னு இருக்கு இல்லையா, பை அந்த பக்கத்தில் எடுத்துன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னு இந்த நம்ம கிளிக் பண்ணோம்னா பாருங்கள், இப்போ பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மாமூர்த்தி, ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, பென்னாகரம், தருமபுரி மாவட்டம். இப்போ நான் பேச பேச பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இப்படி நிறைய நம்ம என்ன பண்ணலன்னா, இப்படி நம்ம இந்த மைக் இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பேச பேச என்ன ஆகும்னா இது வந்துடும். இப்படியே நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த மொழி மட்டும்தான் இருக்கா? நிறைய மொழிகள் இருக்குது. நீங்கள் நம்ம தமிழ் வேணுன்றதுக்காக தான் நம்ம கொடுக்குறேன். இது கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலன்னா, இந்த கிளிக் போர்டு இருக்கு இல்லையா, காப்பி டு கிளிக் போர்டு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இந்த வார்த்தை ஃபுல்லுமே செலக்ட் ஆகிடும். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், வேர்டுலேயோ இல்லை பவர் பாயிண்ட்லேயோ நம்ம என்ன பண்ண முடியும், இதை பேஸ்ட் பண்ணி பண்ண முடியும். ஒரு சாதாரண இன்னொரு டைம் பேசி பார்க்குறோம் பாருங்கள். ஒரு நாள் வகுப்பில் எல்லா குழந்தைகளும் கொடிய வெப்பத்தால் வருந்தினர். ஒரு சிறுவன் புத்தகத்தால் விசிறி கொண்டிருந்தான். மற்றொருவன் வியர்வையை துடைத்து கொண்டிருந்தான். தேவனா நீங்கள் ஃபுல் ஸ்டாப் எங்கெங்கே ஃபுல் ஸ்டாப் போகணும் அந்த ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. பேச பேச வந்துட்டு இருக்குது.
திடீரென என்ன நடந்தது தெரியுமா? சூழ்நிலை இனிமையாக மாறிவிட்டது. கருமேகங்கள் ஆகாயத்தில் தோன்றின. மயில்கள் மழையை வரவேற்க தமது தோகையை விரித்து ஆடின. வகுப்பில் இருந்த குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தன. ஆசிரியின் வருகைக்காக காத்திருந்தனர். இவ்வளவு அழகாக சூழ்நிலை ஏன் மாறியது? எப்படி மேகங்கள் தோன்றின என்பது போன்ற தங்களது சந்தேகங்களை தெரிந்து கொள்ள ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். இப்படி நான் டைப் இப்படி நான் என்ன பண்ணிட்டேன், இது நான் டைப் படித்து வச்சுருக்கிறேன். இதை டைப் படிச்சுட்டு நாம் என்ன பண்ணோன்னா, ஜஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கமா வேணும், எங்கெங்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வேணும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியக்குறி, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம போட்டு வச்சுக்கணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா சரி ஆச்சரியக்குள்ள கேள்விக்குறி, இது எங்கெங்கே தேவை ஃபுல் ஸ்டாப்பு கமா எல்லாம் போட்டுட்டு நாம் அந்த கிளிப் போர்டை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், இந்த வேர்டில் போயிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணோம்னா அப்படியே வந்து உக்காந்துக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதெல்லாமே பாருங்கள், யூஸ் பண்ணுங்கள். இந்த டுட்டோரியலில் பாருங்கள், பார்த்துட்டு இந்த ஸ்பீச் நோட்ஸ் அண்ட் ஆப்பை வந்து நம்ம ஆன்லைனில் தான் யூஸ் ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கையால் வந்து அடிக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.